நவராத்திரி எதுக்கு கொண்டாடுதாங்கன்னா, அது வந்து சரஸ்வதிக்கு பிடிச்ச வந்து தாமரை, அது வீணை சரியில்லை. அதாவது நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 முதல் இது வந்து அபிபாவை குறிக்கும் ஒரு சில பேர். ரெண்டாவது வந்து புழுப்பூச்சி வாம்னு சொல்லுவாங்க. மூன்றாவது எழுதியிருக்க வந்து சிலந்தி, வந்து ஸ்பைடரு. நாலாவது வந்து செடி சித்தையில், அதுக்கப்புறம் வந்து விலங்குகள், அதுக்கப்புறம் ஆறாவது தான் மனுஷன், ஆறு பேர் பிடிச்ச மனுஷன். ஏழாவது வந்து மனுஷனாக இருந்து தெய்வமாக பண்ணுவாங்க. எட்டாவது வந்து தேவாலயத்தில் தேவாதி தேவர்கள், 300 கோடி தேவர்கள் வந்து இருக்குது. 300 கோடி தேவர்களை முந்தி விநாயகனது. அது 9 வந்து லாஸ்ட் வந்து எல்லா கடவுளும். இதுதான் மனுஷன் வந்து 6வது நிலைமை. நல்லது செய்தோம்னா 7வது நிலைமைக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து கடவுளை அடையலாம், தேவாதேவரோட கடவுளை அடையலாம். 6வது அறிவு கடவுள் கொடுத்துருக்கான். அது வந்து நல்ல மனுஷனாக இருந்து நல்லது செய்யணும், பொய் சொல்ல விடாமல். கடவுள் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளை செய்யக்கூடாது, அடுத்தவங்க பிறகு ஆசைக்கூடாது. இயேசுநாதரோட 10 கட்டில் இந்து தர்மம் என்ன இருக்கோ, முஸ்லீம் தர்மம் இருக்கோ, அது கூட வச்சுன்னா 6வது அறிவுலேருந்து 7வது அறிவு போகலாம். 7வது அறிவுலேருந்து 8, 9 போகலாம். எல்லா கடவுளையும் தேடலாம். இதுதான் நம்முடைய மொட்டை. இதை சொல்லுறது தான் நவராத்திரி. இதுதான் வந்து நம்ம அதை கொண்டாடுதோம். நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, கலைமகளும் மலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி. கலைமகளும் மலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி.